வெல்கம் டு மாலோலன் அண்ட் டிஎம்ஜி. இன்னைக்கு வந்து கிருஷ்ணரை வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஊஞ்சல். நம்மளால முடிஞ்சது வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு நாம் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். நல்லா ஜாலியாக ஹாயாக அவருக்கு ஆடுறதுக்கு. அவர் எப்போதும் சிம்பிள் தான் இல்லையா, அதனால் அவருக்கும் நம்ம வந்து ஒரு கோகோனட் ஷெல்லில் இந்த மாதிரி ஒரு ஜூலா பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிறைவான ஒர்க்கு. உங்கள் கூடையும் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. அதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது வந்து மேலே வைக்கிறதுக்கான பேப்பர் ரோல். இது வந்து இதுவும் ரெண்டு பேப்பர் ரோல். இது வந்து நம்ம பின்னாடி சுற்றி டெக்கரேட் பண்ண போகிறோம். இதை பேஸாக வைக்கிறதுக்கான ஒரு உட்வொர்க் பண்ணும்போது கட் பண்ண பீஸ் இந்த இது தான். ஜூலாவுக்கு வந்து நாம் வந்து ஜூலாவாக பண்ண போகிறது இந்த பெரிய கோகோனட் ஷெல். எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், கோகோனட் ஷெல்லை நம்ம க்ளீன் பண்ணும்போது இது மேலே வந்து நம்ம பீலர் வச்சு இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சா இப்படி க்ளீன் ஆகிடும். மொத்தமாக இவ்வளோ தான். இப்போ வந்து இந்த பெரிய பேஸ் சைடில் உள்ள பில்லர் மாதிரி உள்ள இதுக்கு வந்து நம்ம கிளாத் போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிடுவோம். இப்போ இந்த சைடில் இருக்கிற ரெண்டு பில்லருக்கும் இந்த கிளாத்தை ஒட்டி நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த மேலே வைக்கிறதுக்கான ஒரு பேப்பர் ரோல், அதுக்கும் நம்ம இப்போ இதுக்கும் ஒட்டிட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு தடவை வச்சு பார்த்துடலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே நாம் இதை வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ ஓகே, இது ரெண்டும் இப்போ இந்த மூணும் வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. இது கொஞ்சம் காயட்டும், நம்ம அப்படி ஓரமாக வைக்கலாம். இப்போ பேஸுக்காக நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா இந்த வுட்டு, இதுக்கு வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்குங்கிறதுனால இந்த கலர் எடுத்துகிட்டுருக்கோம். இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி இப்போ இதில் ஒட்டிடலாம். அந்த பேஸுக்கு உண்டான உட் பீஸில் இந்த மாதிரி நம்ம கிளிட்டர் ஃபோம் ஷீட் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா சைடும் நம்ம போட்டு ஒட்டிக்கிட்டோம். இப்போ இந்த பேஸ் ரெடி ஆயாச்சு, இந்த ரெண்டு பில்லர் ரெடி ஆயாச்சு, மேலே ஜூலா தொங்க விடுறதுக்கான இதுவும் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து இதை நம்ம கரெக்டாக ஒரு ஒரு இடத்துல வச்சு இதை நம்ம இப்படி திரும்ப அதே மாதிரியே ஹாட் க்ளூ போட்டு இதையும் போட்டு இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெண்டு பில்லர் ஜூலா தொங்கிறதுக்கான இந்த மேலே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து இப்போ பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ வந்து நம்ம ஜூலா ரெடி பண்ண வேண்டியதுதான். ஊஞ்சல் வந்து நம்ம கோகோனட் ஷெல்லில் ரெடி பண்ண போகிறோம், அதை இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த கோகோனட் ஷெல்லில் நம்ம இந்த கிளாத்தை போட்டு கம்ப்ளீட்டாக இதை ஒட்டி இப்போ வந்து அதை ஒரு ஜூலா தொங்க விடுறதுக்கான இதுவாக நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாத்தை ஒட்டிடலாம். இந்த கோகோனட் ஷெல்ல இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். உள்ளே பார்த்தா கொஞ்சம் ஃபினிஷிங் சரியில்லாத மாதிரி இருக்கும், பட் நம்ம அது மேலே ரோசஸ்லாம் வச்சு ஒட்டும் போது அது சரியாயிடும். இப்போ வந்து நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ரோஸ் வச்சுருக்கேன், இதை வச்சு இப்போ அதை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து இந்த கோகனட் ஷெல்ல ஜூலா மாதிரி பண்ணுறதுக்கு நாம் இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இப்போ இந்த கிருஷ்ணரை வச்சு நம்ம வைக்கிறதுக்காக ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்து நான் இது உள்ளே வைக்க போகிறேன். வச்சுட்டு இப்போ இந்த கிருஷ்ணரை இங்கே வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம கட்டி ஆட விடும்போது இந்த ஹைட் வந்து கிருஷ்ணர் ரொம்ப நல்லா தெரிவார். இப்போ இந்த ஹைட் சரியாக இருக்குது. இதை நம்ம இப்போ செக் பண்ணியாச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ ஜூலாக்கான இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டெக்கரேட்டிவ் லேஸ் ஒன்று நான் வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ கிராஸில் போட்டு நம்ம எப்படி போட போகிறோங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லெங்க்த்தை பார்த்து இந்த லேஸை நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு லேஸு கிராஸில் போட போகிறோம் நம்ம. இப்போ வந்து இந்த பார்த்திங்கன்னா ஹைட்டு இது ஆடுறதுக்கு சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு எட்ஜஸையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இந்த எட்ஜஸ் ரெண்டும் நல்லா ஒட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம கிராஸில் வரணும். அதே ஹைட்டுக்கு இன்னொரு லேஸ் வச்சுருக்கோம். இதை வந்து இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு அதே மாதிரி இதையும் இந்த பக்கம் வச்சு நம்ம இப்போ நாலாக ஒட்டிட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்படி இருக்கும். கிராஸில் இருக்கும் இந்த இடத்துல. இங்கேயும் நம்ம வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த கோகனட் ஷெல்ல அப்படியே அதில் உட்கார வச்சு தூக்கிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் கிராஸில் போட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் நான் ஒட்டலை, இனிமே தான் ஒட்ட போகிறேன். ஹைட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஹைட்டு சரியாக இருக்குது, அழகாக பார்த்திங்கன்னா ஆடுற மாதிரியும் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஒட்டிட்டேன். மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த நாலு சைடும் கிராஸில் இது அழகாக இந்த கோகனட் ஷெல் உட்காடுறதான்னு பார்த்தேன், அழகாக உட்காந்துருது. இப்போ வந்து இதை அப்படியே நம்ம இதோட வச்சே அப்படியே நம்ம இந்த க்ளூகன் போட்டு இந்த லேஸையும் இந்த கோகனட் ஷெல்லையும் நம்ம இப்போ ஒட்டிடுவோம். இப்போ வந்து இந்த ஜூலாவை நம்ம இங்கே மேலே அட்டாச் பண்ணிட்டோம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது. நல்லா இதை ஒரு செடி மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லீஃப் ஓட்டுறதுக்காக வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒட்டி இந்த இடம் அதே மாதிரி இந்த க்ளீனாக இருக்கிற கீழே இடம் இதெல்லாம் கொஞ்சம் நாம் டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போது இந்த மரம் எல்லாம் இந்த செடி அப்புறம் இந்த காலியாக இருந்த இடத்துல கொஞ்சம் ரோஸு அப்புறம் நடுப்புற இந்த இது இடத்துல இந்த இடத்துல இதை ஒட்டியாச்சு. அப்புறம் இந்த ஜூலா இருக்கிற இடத்துல கொஞ்சம் ரெண்டு மூணு ரோஸ் வச்சுருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சம் கீழே மரம் கொஞ்சம் ரோஸு. அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த பில்லர் காலியாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு இது வந்து நார்மலாக கடையில் கிடைக்கும் மயில் மாதிரி, இதை வந்து இந்த பில்லரில் ஓட்டலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. சரி அதையும் ஒட்டிடலாம், இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணருக்கு அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுனால இப்போ அதையும் நம்ம ஒட்டிடலாம். இப்போ இந்த மயிலையும் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் டெப்த்து ஜாஸ்தி, அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இந்த ஹைட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இது உள்ளே நம்ம வச்சிடலாம். இதை கொஞ்சம் ஃப்ளாட்டாக வச்சுருவோம். ஃப்ளாட்டாக வச்சாதான் அந்த ஹைட்டில் வைக்கும்போது கிருஷ்ணர் வந்து நமக்கு நல்லா வெளியில் எடுத்து தெரியும் நமக்கு. ஸோ இந்த கிருஷ்ணரை தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். இப்போ அதையும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வச்சிடலாம். நம்ம ஃபைனலாக எல்லாம் நம்ம இந்த செடி பூ ரோஸ் இந்த மயில் எல்லாத்தையும் ஊட்டி அழகாக எவ்வளோ ஜாலியாக ஆடுறா இருப்பாருங்க. அழகாக இந்த கிருஷ்ணரையும் அதில் நம்ம வச்சு இந்த ஜூலாவை நம்ம முடித்தாச்சு. கிருஷ்ணருக்கு இதை வைக்கலாம் அதை வைக்கலான்னு எவ்வளோ அலங்காரம் பண்ணாலும் நமக்கு மனசு போகிற மாட்டேங்கிறது. இன்னும் கொஞ்சம் இங்கே ஓட்டலாமோ, இன்னும் கொஞ்சம் அங்கே ஓட்டலாமோ, அந்த மாதிரி அப்படி ஒரு அவரை பார்க்கும்போதே நமக்கு அப்படி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மனநிறைவான ஒரு ஒர்க் இது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.